Your attention, please. Please do not smoke in the terminal building. Smoking is only permitted in the specified smoking areas. Thank you. என்ன தம்பி டாக்ஸி ஃபைல இத கொண்டு வந்திருக்கீங்க? வாகனம் இல்ல, பெட்ரோல் இல்ல, அதுக்கு இதான் சர்வீஸ். சரி சரி, நாட எப்படியோ குட்டிச்சு வர போச்சு. ஒரு நல்ல ஹோட்டல பார்த்து விடுமோல, சாப்பிடுவோம். வாங்க சார். என்ன சார் சாப்பிட்றீங்க? சாப்பிட என்ன இருக்குது? பள்ளி வேடை, பாம்பு கொத்து, எறும்பு சம்பல், பல் ரொட்டி இருக்குது சார். இதெல்லாம் சரி ஐயா, அது என்ன பல் ரொட்டி? இங்கே விலைவாசல் அதிக நேரம் சார், அதனால் இங்கே நம்ம பசங்க ஆட்கள் ஒன்று வர்றது இல்லை. சைனாக்காரன் பூரா வர்றான், அவங்களுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த ஊரில் பக்கத்தில் நாய்களெல்லாம் பிடிக்கிறது. முன்னே நாங்கள் ரொட்டிக்கெல்லாம் தேங்காய் போடுவோம் தானே, இன்றைக்கி அந்த மாதிரிலாம் செய்யலை. ஏன்னா தேங்காய் இருக்க விலைக்கு வாங்குறதே பார்க்க தான் முடியும், அந்த மாதிரி இருக்குது. அதனால் நாங்கள் பக்கத்தில் இருந்து உள்ள நாயெல்லாம் பிடிக்கிறது, பொடி பண்ணி இறைச்சி பொடி பண்ணி ரொட்டி எடுத்து போட்டு கொடுப்போம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சார். ஓ, சாப்பிட்றது லைட்டாக கேட்டால் சாவடிக்கு லைட்டாக கேட்டேன். கடையில் சாப்பிட்றீங்க, சைனா கிராமத்தை ஒத்துக்கும். சார், ஐட்டம் சவுண்ட் அவுட்டா சார்? ஆமா, சூப்பர் குஷி போறீங்களா? ரொம்ப பசி வேற இருக்குது. டெலிவரி பண்ண கேட்டாலும் 12,000 கேட்குறா. சரி மீஷு, சரி பாப்பா. வணக்கம். பக்தி டிவி செய்திகள். செய்திகளுக்காக அமிர்தாஸ் மர்ஷா. முதலில் தலைப்புச் செய்திகள். கொரோனாவின் 13வது அலை உக்கிரமடைய கூடும் என சுகாதார அமைச்சு அறிவிப்பு. ஃபைசர் நானா தடுப்பூசியை ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டுகோள். பால்மாவின் விலை மீண்டும் 7,000 அதிகரிக்கப்பட உள்ளதாகவும், அதே போன்று 78,000 இருக்கும் கேஸ் சிலிண்டரின் விலையை மேலும் அதிகரிக்க வேண்டும் எனவும் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அமைச்சர் வாயு தர்மன் தெரிவித்துள்ளார். இனி நாட்டின் நலன் கருதி பொதுமக்கள் அனைவரும் தண்ணீரை மட்டும் பருகி வாழ பழகிக் கொள்ள வேண்டும் என யாரோ ஒரு அமைச்சர் தெரிவித்துள்ளார், எங்களுக்கும் தெரியாது. நாளை மறுதினம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் முரட்டுக்காலை பாட்டு திரைப்படம் வெளியாகின்றது. நடிகை மீனாவின் மகள் சூப்பர் ஸ்டாருக்கு ஜோடியாக நடிப்பது குறிப்பிடத்தக்கது. குட் மார்னிங் சார். மார்னிங். நான் ஃபுட் ஆகிட்ட கிட்ட வந்திருக்கோம் சார். அப்படியாப்பா, நீங்கள் பசியாக தான் இருக்குது, பாப்பா உள்ள வந்து பேசலாம் வா. ஓகே சார். சரி சொல்லுப்பா, கொண்டு வந்து ஐட்டத்தை காட்டுங்க. ஓகே சார். இந்த அரிசி விற்கிறோம் ஸ்ரீலாங்காவில் இம்போர்ட் ஆகுது சார், 35,000. இது நான் அந்த ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கழுவில் கொடுக்குறேன் சார், 32,000 கொடுக்குறேன் சார். இதில் பவன முறையை பார்த்தீங்கன்னா சார், நீங்கள் ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் போட்டு நீங்கள் ஒரு இன்ச் அளவில்
தண்ணியை விட்டு அடுத்து தகதகான பொயிச்சு விட்டு அதை பார்த்து எடுத்தீங்கன்னா சார் அழகான ரைஸ் வரும் சார். கடைசி 2022 பார்த்து அரிசலாம் இப்போ இப்படி பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரி என்ன சரி வயிற்று பசிக்கு தானே எடுப்போம் இருங்க பாருங்க காசு எடுத்துட்டு வரோம். ஓகே சார். ஆ தெரிந்தா தம்பி 33,000 இருக்குது டிப்ஸாக நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. என்ன ரெண்டு பானும் எங்கே வச்சிருந்தா காசு என்ன சரி ஒரு சரி சாப்பிடுவோம் எங்கள் ஆக்கி. ஓகே சார். ஓகே ஓகே சார் தேங்க்யூ சார். நான் அடுத்த ப்ரொடக்ட் விற்கிறோம் சார் பெட்ரோல் விற்கிறோம் சார். அப்படியா சார் எவ்வளோவா லிட்டரு? லிட்டர் என்ன விற்கிறல சார் ஒரு மூடி வந்துட்டு 7,000 போகுது சார். 7,000? ஓ சார் வேணாப்பா என்கிட்ட இருக்க சைக்கிளே போதும் இங்கே அரிசை மட்டுமே தாங்க. ஓகே சார் தேங்க்யூ. அது போலண்டு வருது அன்னோன் நம்பரா இருக்கு. ஹலோ ஹலோ ஜிலால், நான் மிஸ்டர் எக்ஸ் பேசுறேன். எக்ஸா யாரு என்ன விஷயமா? உங்களுக்கு நான் ஒரு நல்ல ஆஃபர் வச்சிருக்கேன் சரிங்களா? என்ன ஆஃபர்? இனிமே இந்த நாட்டில் நம்ம நல்லா வாழணும்னா சாதாரண முளைச்சி சரி வராது. இந்த நாட்டில் சாதாரண முளைக்கிறெல்லாம் பத்தாது. அதனால ஏதாச்சும் இல்லீகல் பிஸ்னஸ் செஞ்சால் மட்டும்தான் இந்த நாட்டில் உள்ள விலைவாசிக்கு நம்ம நினைச்ச சாமானை வாங்கி சாப்பிடலாம். அப்படியே தான் நான் சொல்ற இடத்துல நான் சொல்ற ஐட்டத்தை நாளைக்கு கைமாத்தி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அரிசி நான் உங்களுக்கு அன்பளிப்பா வழங்குறோம் சேவிங்களா? ரோசு தேவையானா? நானே இப்பதான்டா அப்போ 1 கிலோ அரிசி 32,000 வந்துருக்கேன். 1 வருஷத்துக்குரிய அரிசிங்களா விடலுமா? நான் செஞ்சு தரேன். எங்க வரணும் சொல்லுங்க. ஓகே அப்படின்னா நாளை காலையில 9 மணிக்கு பெரிய பாலத்தடியில நில்லுங்க. உங்களுக்காக ஒரு கார் வரும். அந்த கார்ல ஏறி போய் ஆப்பிரிக்கால இருந்து வர அந்த ஏஜென்ட் கிட்ட அந்த ஐட்டத்தை கைமாத்திட்டு வாங்க. ஒரே ஜலால், நம்ம இந்த டீலை கேன்சல் பண்ணுது. ஒய், நாங்கள் வார கேப்லேயே சாமானுக்கெல்லாம் விலை கூட்டிட்டு, அதனால் இந்த டீல் சரி வராது. சாரி. கடைசியை கொண்டு வந்து 69 லட்சமே வேஸ்ட் ஆகிடுச்சு.